கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:3 எப்படி சொல்லுகிறது? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான், அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் என்று வேதம் சொல்லுகிறது. சகை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி ஒரு கூட்டத்திற்கு போனான். கூட்டத்திற்கு போனால் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. இவன் கூட்டத்துக்கு போனதனுடைய நோக்கமே ஆண்டவரை பார்ப்பதற்காக. ஆனால் கூட்டத்தில் போய் ஆண்டவரை பார்க்க முடியல. இன்றைக்கி அநேக கூட்டங்களிலே அங்கே செய்தியாளர் அறைகோல் விடுகிறார், ஆண்டவர் அங்கே இறங்குகிறார், ஆவியானவர் இங்கே இறங்குகிறார், என் கண்கள் காண்கிறது, அவருடைய தத்ரூபமான உருவம் அப்படியே இங்கே இறங்கி வருகிறது, அங்கே இறங்கி வருகிறது. என்ன வேஷம், என்ன மாதிரியான கப்சா, என்ன மாதிரியான வேடிக்கை! தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இப்படி கூட்டங்களிலே போய் நாம் ஆண்டவரை பார்ப்பது என்பது அரிதான ஒரு காரியம். இந்த சகை கூட்டங்களிலே போய் ஆண்டவரை பார்க்க முடியல. அப்படிதான் கூட்டத்துக்கு போற தப்பா? ஒரு கேள்வி கேட்கலாம். நோ, இந்த கூட்டத்துக்கு போனதுனால தான் குள்ளன். ஐயோ, இதுவரைக்கும் நான் என்ன பெரியவனா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் ரொம்ப குள்ளனா இருக்கிறேன். அந்த கூட்டத்துக்கு போனதுனால தான் எந்த வழியாக இயேசு வருவார் என்கிற அந்த வழிமுறையை தெரிந்து கொண்டான். கூட்டத்திலே கூறப்படக்கூடிய வார்த்தைகள் என்ன, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, அங்கே கூறப்படக்கூடிய உபதேசங்கள் என்ன, அங்கே கூறப்படக்கூடிய பிரசங்கங்கள் என்ன, அந்த பிரசங்கத்தின் மூலமாய் இயேசுவை நாம் பார்ப்பதற்கு தேவையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கூட்டத்தில் பார்க்க முடியாது, கூட்டத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி வருவார், அவரை காணுவதற்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி காத்திருக்கணும், தேவனோடு உறவு வைத்துக் கொள்வது எப்படி, அதிகாலையில் எப்படி தேட வேண்டும், அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் தனியாக உட்கார வேண்டும். சகேயு தனித்திருந்தான், காட்டத்தி மரத்திலே தனித்திருந்தான், தேடி வந்தார். அந்த வழியாக வந்த இயேசு கிறிஸ்து அந்த மரத்திற்கு கீழாக வந்த பிற்பாடு, ஐயோ நான் இந்த மரமா, நான் அந்த மரம் எல்லாம் நினைச்சேன், அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்திலே ஒரு மனிதன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு இருக்கிறானோ, எந்த இடத்திலே ஒரு மனிதன் ஆண்டவரை காண வேண்டும் என்கிற வேகத்தோடு இருக்கிறானோ, அவனோடு கூட ஆண்டவர் உறவு வைக்க விரும்புகிறவர் நேராக ஆண்டவர் அவனிடத்திலே வந்து சகேயுவை இறங்கி வா என்று சொன்னார். பின்னால் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய மீட்பை பெற்றுக் கொண்டான். என கண்பானவர்களே, நாங்கள் கூட்டங்களுக்கு செல்வது எல்லாம் அங்கே என்ன நடக்குது, என்ன வேடிக்கை நடக்குது, என்ன அற்புதம் நடக்குது? நோ, அங்கே கூறப்படக்கூடிய வார்த்தைகளின் மூலமாய் நான் எப்படி உமை காண வேண்டும் அப்படிங்கிற அறிவுரைகளை தெளிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நிச்சயமாகவே அப்படியுடைய வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரை நாம் பார்த்து அவரோடு ஐக்கியம் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.